2.5 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கரை தோப்பில் எடுக்கலாங்க. 100-110 மரத்தில் மாதம் 3000 வெட்டிட்டுருக்கிறேங்க. இளநீ வேணா இளநீ கொடுக்கலாம், கொப்பரைக்கு வேணா கொப்பரைக்கு கொடுக்கலாங்க. இதெல்லாம் மினிமம் வந்து 25 கிலோ பருப்பு போட்டால் 17 கிலோ தேங்காய் எண்ணெய் வருங்க, 8 கிலோ புண்ணாக்கு வருங்க. வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், என்னுடைய பேர் செல்வராஜ், செங்காலி வாளையம் குப்பைவாளையம் கிராமம் அன்னூர் தாலூர்க்கா கோவை மாவட்டம். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கோம். கோவைனாவே வந்து அதிகமாக பார்த்துருக்கீங்க, தென்னை வந்து சாகுபடி அதிகமாக இருக்கும். தென்னையில் இப்போ சமீப காலமாக அதிகமாக பரவலாக பேசிகிட்டு இருக்கிறது, நம்ம தோட்டத்திலே வச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குட்டை நெட்டை தென்னை மரம் தானுங்க. செல்வராஜ் ஐயா தோட்டத்தில் இருக்கோம். அவர் என்ன குட்டை நெட்டை பற்றிய விவரங்களும் அதை எப்படி வந்து பராமரித்து பாதுகாக்கிறது, ஒரு தென்னை பிள்ளையே தேர்வு பண்ணுறது என்ன மாதிரி இது வந்து தேர்வு பண்ணணுங்க, என்ன தரமான விதைகளை கொண்டு எப்படி தேர்வு பண்ணுறாங்க, அதுவும் குட்டை நெட்டையை புரிதல் வந்து விவசாயிகளுக்கு எந்த அளவு இருக்குது, எந்த மாதிரி குட்டை நெட்டைகள் வச்சா வறட்சியோ மற்ற நோய்களோ தாக்கம் இருக்கிறது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோட்டத்தில் வந்து பார்த்துங்க 150 மரங்களுக்கு மேலே இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த குட்டை நெட்டை எந்த குட்டை நெட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க போகிறோம். இது வந்து ஒரே ரகம், முதல்ல வந்து TH1 வந்ததுங்க, TH2 வந்தது, TH3 இப்போது. இது வந்து கர்நாடகா ஐட்டம், கர்நாடகாவிலேருந்து நாங்கள் விதையை உற்பத்தி பண்ணி எடுக்கிறோம். இதில் வந்து இருக்கிறதுலையே எல்லா தென்னைகளில் விட உகந்த தென்னைங்க இது. கரெக்டாக 3 வருஷத்தில் 36 மாதத்தில் பலனுக்கு வருதுங்க. ரெண்டாவது, இந்த விதைக்காயை எடுத்து நாங்கள் வாங்கி கொண்டு வந்து மகரந்த செயற்கையில் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. நான் வாங்கி கொண்டு வந்து இந்த மாதிரி மணலில் தான் போட்டு முளைக்கி வச்சு மினிமம் 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் வளர்த்தி கொடுக்குறோமுங்க. இதை ஒரு குழிக்குள்ளே நெட்டும்போது 3 குழி எடுத்து அதுக்குள்ளே நெட்டும்போது அடி வேப்ப முன்னாக கொடுத்து நெட்டணுங்க. ரெண்டாவது வந்து ஏக்கராவுக்கு 26 க்கு 76 70 கன்னு பிடிங்க, 69 கன்னு 70 கன்னு பிடிங்க. மேக்ஸிமம் தென்னையும் எடுத்தால் 26 க்கு 76 தான் வைக்கணுங்க. அதுலேருந்து கம்மியாக வச்சாலும் தோதுபடாதுங்க, அதிகமாக வச்சாலும் தோதுபடாது. அதிகமாக வச்சால் விவசாயம் உள்ள பண்ணுற மாதிரி தான் அதிகமாக வைக்கலாங்க. காய் வந்து மணலில் தான் ஒன்லி மணலில் தான் முளைக்கு போடணுங்குது, மண்ணில் போடக்கூடாதுங்க. முளைக்கு போட்டு 3 லேருந்து 5 அடி வரை வளர்த்தி கொடுக்கும்போது அந்த கண்ணை கொண்டு போய் குழிக்குள்ளே வைக்கும்போது 3 குழியில் குழியை எடுத்து வைக்கும்போது இந்த காயில் வந்திருக்கிற வேறு பூரா சுத்தமாக வெட்டி எடுத்துகிட்டு வச்சா உடனுக்குடனே 15 நாளில் தழை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இந்த தென்னம்பிள்ளை வச்சு ஒரு தென்னை மரத்துக்கு மினிமம் ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வேப்ப முன்னாக்கு போட்டு தான் நட்டணுங்க. வேறு எதுவுமே வேணும் போடணுங்கிற அவசியம் இல்லை, மெயின் வேப்ப முன்னாக்கு போட்டு நட்டுச்சுன்னா கண் வந்து உடனே உயிர் பிடிச்சிக்குதுங்க. இந்த ரகம் வந்துங்க தண்ணிக்கு தாங்குது, ஈல்டு நல்லா இருக்குதுங்க. 3 வருஷத்தில் ஈல்டுக்கு ஸ்டார்ட் ஆகி ஏக்கராவுக்கு ஒரு 70 மரத்து வரைக்கும் நெட்டலாங்க. 26 க்கு 26 வச்சு ஒரு 65 லேருந்து 70 வரைக்கும் நெட்டலாங்க. தண்ணிக்கு தாங்கு, ஈல்டு காய்க்கு வேணால் காய் கொடுக்கலாம், இளநிக்கு வேணால் இளநி கொடுக்கலாம், ரெண்டுக்குமே ரெண்டு பர்பஸ்க்கும் ஆகு. ரெண்டாவது வந்து நோய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85% கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஒரே ரகத்தை கூட்டத்தே இருக்குதுங்க, வேறு எந்த தென்னை கூட்டமும் இல்லைங்க. சரிங்கய்யா, சரிங்க. இது தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுங்க எந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும், எந்த குட்டை நட்டையை பொறுத்த? நம்ம கூட்ட தண்ணி இல்லைங்கிற பட்சத்துக்குங்க மினிமம் 1 நாளைக்கு 10 லிட்டர் தண்ணி இருந்தாலே போதுங்க. வாரத்தில் 2 தண்ணி நல்லபடியாக விட்டிங்கனால போதுங்க. இப்போ நம்மளெல்லாம் தண்ணி கிடக்குது, எல்லாரும் பாஞ்சிட்டு கிடக்குதுங்க, தண்ணியே இல்லை அளவாக தான் இருக்குது அப்படின்னா வாரத்தில் 2 தண்ணிங்க. அப்போ நீங்கள் ட்ரிப்பிள் விட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 30 லிட்டர்லேருந்து 50 லிட்டர் வரைக்கும் கொடுப்பீங்க. இப்போ கட்டு வாக்கியா தண்ணி விட்டிங்கன்னா ஒரு மரத்துக்கு 100 லிட்டர்லேருந்து 150 லிட்டர் வரைக்கும் யூஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரிப்பு போடுறத விடங்க தென்னை மரத்துக்கு பொறுத்த அளவுக்கு வாய்க்கால் கட்டுறது பெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வாய்க்காலில் தான் தன்னை போல் பாஞ்சிட்டு கிடக்குதுங்க, அந்தளவுக்கு ஈடு நிற்குதுங்க. நான் இது வரைக்கும் இளநி வெட்டிகிட்டு இருந்தேன், இந்த 2-3 மாதமாக பனிக்காலங்கனால தேங்கி போனதுனால மறுபடியும் காய் தேங்கிடுச்சுங்க. எல்லாமே 3 வருஷத்தில் காப்புக்கு வந்தது தானுங்க. இந்த மரத்துக்கு 12 வருஷம் ஆச்சுங்க பாருங்க, இதுக்கெல்லாம் பார்த்தீங்களா காப்பு எப்படி இருக்குன்னு. 12 வருஷம் ஆச்சுங்க. வடவக்கிற மரத்துக்கு 5 வயசு 6 வயசு தான் ஆச்சுங்க. எல்லாமே ஈல்டு நல்லா இருக்குதுங்க. எல்லா இதுக்கு வெயிலுக்கு மழைக்கு எல்லாமுக்குமே தண்ணி இல்லாமல் போனால் தாங்கக்கூடிய சக்தி இந்த ஒரு ஜாதி கூட தான் இருக்குதுங்க, வேறு ஜாதிக்கு வந்து கம்மிங்க. அதை விட்டால் அடுத்து நாட்டு மரத்துக்கு தான் போகணுங்க. நாட்டு மரம் வந்து 7 ஆண்டு 8 ஆண்டாகும் காப்புக்கு வரக்கு, நம்மளுக்கு ஒரு மரம் இருக்குதுங்க 8 வருஷம் கழிச்சுதான் காப்புக்கு வருதுங்க. சரிங்க, வறட்சியை தாங்கக்கூடியது குட்டை நெட்டைன்றீங்க. குட்டை நெட்டைனாவே வந்து 100 லிட்டர்லேருந்து 150 லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படுது அப்படின்றாங்க சார். இருந்தால் 200 லிட்டரும் கூட உள்ளாங்க. இல்லைன்னா இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க? 50 லிட்டர் வாரத்தில் 2 ட்ரிப் 50-50 100 லிட்டர் கொடுத்தீங்கன்னாவே அந்த தென்னை மரம் அதனுடைய தன்மைக்கு போதும்.
சரிங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த குட்டை நெட்டை வாங்கி நடவு பண்ணும் ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 69 ஒரு 70 கன்று 65 to 70 65 to 70 வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. இப்போ எண்ணிக்கை குறைவான அளவில் வந்து நம்ம வைக்கிறப்ப நம்மளுக்கு ஈல்டு வைஸ் அதிகமாக கிடைக்குங்க? கிடைக்குங்க. 20 to 25 குறைஞ்சி தென்னந்தோப்பே பண்ணக்கூடாதுங்க, கம்மியாக பண்ணவே கூடாது, பண்ணவே கூடாதுங்க. இதை நான் தஞ்சாவூர் கொடுத்த போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா சார், 10 to 10 கண் நெட்டு கட்டி கொடுங்க, அது என்னங்க 20 இவ்வளவு காடு பூரா வெடுங்காடாக கிடக்குறாங்க, அப்படி நெட்டவே கூடாது சார், இப்படித்தான் நெட்டோன்னு நான் பண்ணி கொடுத்து போட்டு வந்தேனுங்க. 26 to 26 அதுலேருந்து குறையவே கூடாதுங்க. 26 இப்படி எடுத்தால் 26, இப்படி எடுத்தால் 26, இப்படி எடுத்தால் 4 26 வேணுங்க. அந்த மரத்துக்கு மரம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 26 to 26 வேணுங்க. உள்ள விவசாயம் பண்ணக்கூடிய அளவு வாழைகளை வச்சு விவசாயம் பண்ணோன்னு எதிர்காலத்துலேயும் நினச்சா 30 to 30 வைக்கலாங்க, அது அவங்க இஷ்டம். தோப்புன்னு எடுத்தால் 26 to 26 ஐயா, அதிகமான மரங்கள் நட்டால் தான் நிறைய காய்கள் கிடைக்கும், நிறைய காய்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் விவசாயிகள் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஏக்கராவுக்கே 65 to 70 மரங்கள் சொல்கிறீங்க, அப்படின்றப்ப எண்ணிக்கை குறைவாக கிடைக்குமே அப்படின்னு சார். குட்டை நட்டை ஒரு வருஷத்துக்கு சராசரி 400 to 500 காய் வரைக்கும் எடுக்கலாங்க சார். ஒரு மரத்துலேருந்து குட்டை நட்டை நல்லா பக்குவம் பண்ணால் 500 காய் வரைக்கும் எடுக்கலாங்க. நம்ம இந்த ரகத்தில் வந்து எவ்வளோ காயங்க வரும்? இந்த ரகத்தில் எனக்கு 400 to 500 வரைக்கும் நான் எடுத்துட்டு இருக்கேன் எடுக்கலாம். நாட்டு மரத்தில் வந்து 200 to 150 காய் எடுக்க முடியும். இதே டிஜே பாமா இருந்தால் அதுமா 500 காய் வரைக்கும் எடுக்கலாம். ஆண்டி இது லைஃப் கிடையாது டிஜே பாம். நானும் டிஜே பாம் வாங்கி நெட்டினு வந்தானுங்க. என் நம்மளது ரெண்டு மரம் இருக்குது, குளத்தாங்க தொங்கிடுதுங்க. பட் இது குள தொங்குறதில்ல, இது குள தொங்காதுங்க, இது குள தொங்காது பூரா மட்டையில் தான் நிற்கும். மட்டை ஸ்ட்ராங்காக இருக்குது, மட்டை ஸ்ட்ராங்காக இருக்கு, மரமும் ஸ்ட்ராங்கு, மட்டையும் ஸ்ட்ராங்கு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. இந்த ஒரே வெரைட்டிஸ் தான் 35 நான் பண்ணிட்டு இருக்கேனுங்க. கொடுத்த பக்கம் எல்லாமே நல்ல பேர் இருக்குதுங்க. சரி 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 சரி. ஒரு அதாவது ஒரு மரத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கே 400 to 500 காய்க்கு மேலேங்க சார், கீழே இல்லை. 400 காய் ஆச்சுன்னா மினிமம் ஆவரேஜ் 10 போடுங்க, 4000 ஆச்சு. 60 to 65 மரத்துக்கே கணக்கு போடுங்க, 1.5 போனது போக அருணாங்க 24 3 lakh ரூபா 2.5 lakh ரூபாயிலேருந்து 3 lakh ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கர தோப்பில் எடுக்கலாங்க. வர இப்போ 100 மரத்தில் நான் சராசரி கணக்கு போட்டாங்க. இளநிக்கு வெட்டிட்டு இருந்த போதுங்க 100 to 110 மரத்தில் மாதம் 3000 இளநி வெட்டிட்டு இருக்கேனுங்க. இப்போ இந்த 2-3 மாதமே இளநி வெட்டில் காய் கொடுக்குற எல்லாம் காய் நிற்குதுங்க. இளநிக்கு வெட்டுறதுக்கு காய்க்கு விடுறதுக்கு 2 minutes இருக்குதுங்க. சரிங்க. தொடர்ச்சி உங்களுக்கு இளநி வெட்டிட்டு இருக்கும்போது பிஞ்சு கக்காதுங்க, ஒரு 5 to 10 சேர்ந்து வருங்க. நாம் அதை காய் கூட்டோம்னா 5-10 கம்மியாகும், பெருசாக ஆகிற போது நெருங்கி கக்குமுங்க. அப்போ காய் சத்து கூட போகும்போது பிஞ்சு நிற்காதுங்க, அதுலேருந்து 10 கம்மியாகுங்க. அதே காய்க்கு எடுக்கும்போது 400 வருங்க. எதை இளநிக்கு வெட்டோம்னா 500 தாண்டி போயிடலாங்க. சரிங்க. இளநி வந்து அதிகமாக வரேன். ஆமாங்க. சரி, இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இளநி பெஸ்ட்டுங்களா இல்லை கொப்பரைக்கு தான்? ரெண்டுக்குமே பெஸ்ட். இளநி வேணா இளநி கொடுக்கலாம், கொப்பரைக்கு வேணா கொப்பரைக்கு கொடுக்கலாங்க. இந்த ஒரு ரகம் அப்படி பண்ண முடியுங்க. மற்றதெல்லாம் காய்க்குன்னா காய்க்கு தோட முடியுங்க. சரிங்க. இளநி வெட்டலாங்க, அதுக்கு இளநி சரிப்படாது. டிஜே இதில் இளநிக்கு வெட்டுறது இளநிக்கு மட்டும்தான், காய்க்கு ஆகாது. அந்த மாதிரி. அப்போ இளநிக்கு வெட்டுறதெல்லாம் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக வரும்ன்றீங்க? ஆமாங்க, இளநிக்கு வெட்டுறதுல எண்ணிக்கை கொஞ்சம் அதிகம், கொப்பரைக்கு வரக்குள்ள கொஞ்சம் கம்மியாக வரும். ஆமாம், கொப்பரைக்கு வரும்போது கொஞ்சம் கம்மியாக வரும். சரி சரி சரிங்க. இதுக்கு குறைவான தண்ணியில் வளர்க்கலாம், அதுவும் இல்லாமல் இந்த வறட்சி காலத்தில் தாங்கக்கூடிய ஜாதிங்க இந்த ஜாதி. ஓகே ஓகே ஓகேங்க. அதிகமாக வந்து மட்டையினுடைய தன்மை, இந்த காயினுடைய தன்மையெல்லாம் கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள் சார். மினிமம் வந்து 1/2 kg. ரெண்டாவது வந்து பருப்பு நல்லா உரத்துருக்குங்க. இந்த சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பழனி மடத்துக்குள்ள இந்த ஏரியாவில் எடுத்திங்கன்னா அவுட்டுன்னு கிடைக்காதுங்க. இதெல்லாம் மினிமம் வந்து 25 kg பருப்பு போட்டால் 17 kg தேங்காய் எண்ணெய் வருங்க, 8 kg புண்ணாக்கு வருங்க. நானும் ஆட்டிகிட்ருக்குறேன், அந்தளவுக்கு அவுட்டன் கிடைக்குங்க. சரிங்க. ஆமாங்க. சரிங்க சார். இது வந்து மட்டை எப்படி இருக்குங்க? மாமா மட்டை வந்து எந்த நீள அகலம் எப்படி இருக்கும் சார்? அந்த மாதிரி விரிச்சு மட்டை வந்து மினிமம் வந்து ஒரு 15 to 14 feet வரைக்கும் மட்டை வளரும் சார். அதனால தான் நீங்கள் 26 வைக்க சொல்கிறீங்க. 26 to 26 வைக்க சொல்றீங்க. நீங்கள் 16 வச்சிங்கனால மட்டைக்கு மட்டை, 26 வச்சிங்கனால மட்டைக்கு மட்டை இப்படி முட்டுங்க. மட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க, அதை தோகை விரிச்ச மாதிரி இருக்கு. ஆமாம், உங்களுக்கு வந்து அந்த மட்டை ஸ்டார்டிங்லேருந்து கொண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக 15 to 16 வருங்க. சரிங்களா? அதே குற்றகத்தில் அப்படி வராதுங்க, கொஞ்சம் கம்மியாக தான் வரும், 12-13 feet. சரிங்க. அதே நெட்டகத்துலேயும் அதே மாதிரி தான் வருங்க. நெட்டை வந்து நம்மளுக்கு ஈல்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுங்க. சரி.
நம்ம வந்து நர்சரியிலேருந்து உற்பத்தி பண்ணி நம்ம குட்டை ரக குட்டை நெட்டையை வந்து எத்தனை நாள் கன்றாக கொடுப்பீங்க நீங்கள் சார்? சுத்தமாக உங்களுக்கு வந்து 9 மாதத்துக்குன்னா கொடுக்குறோங்க சார். 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் எடுக்கிற மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி சரிங்க. எந்த மாதத்தில் நம்ம இதுக்கு நடவு பண்ணுறது சிறப்பான மாதம் சார்? சிறப்பான மாதம் சார் எப்போன்னு சொல்ல போனால் இந்த தை மாதத்துலேருந்துங்க ஆடி மாதத்து வரைக்கும் ஆடிகளி வரைக்கும் நட்டுறது சிறப்பான மாதங்க. இதுதான் பட்டம். இதை பட்டம் நீங்கள் இந்த ஆவணிக்கு மேலே ஆவணி புரட்டாசி ஐப்பசி காத்தி வரைக்கும் நட்டுறது அது சிறப்பாக. 8 மாதம் நடவுக்கு நல்லா இருக்குங்க, 4 மாதம் நடவுக்கு சுத்தப்படாதுங்க. சுத்தப்படாது, அந்த சுத்தப்படாத மாதத்தில் நம்ம வைக்க கூட நெட்டினாலும் கண்ணு பட்டு போயிருங்க. சரி சரி சரிங்க சார். இப்போ இந்த குழி அளவு சொல்லியிருந்தீங்க, 3x3 அது மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன் 3x3 சொல்லுங்களா சார்? ஆள் விட்டு சின்ன குட்டமம்டி போட்டு 3 அடியாக எடுக்கலாமுங்க. இன்னைக்கு ஆள் இல்லை, அப்போ ஜேசிபி விடும்போது ஒரே வழி 3x3 வந்துடுது, ஆட்டோமேட்டிக் 3x3 வந்துடும். ஒரு வழி வெளிச்சா போதுங்க, மண் வளம் உள்ள காடாக இருந்தால் கலர் காடாக இருந்தால் 2 வெட்டு வெட்டணும். அதுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, இந்த சொல்லுவாங்க மணல் கொட்டணும் காக்கம் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் சார். 1000 கலப்பு காடாக இருந்தால் மண்ணை மாற்றுவோம். வேற கலர் காடு செம்மண் செஞ்சல்ற வெள்ளச்சல்லி இந்த மாதிரிலாம் இந்த ஒன்றுமே வேண்டாம் சார். மினிமம் 40 நாங்கள் கொடுக்குற பிள்ளைகள் மண்ணிலேருந்து மணல்லேருந்து பிடிங்கி கொடுக்குறோம்னு வைங்க, அந்த வேர்களை சுத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே பிள்ளை வச்சு இதில் பாருங்க 2, 3, 4, 5 குழையே அப்படியே போட்டு மண்ணை போட்டு மூடி விட வேண்டியதானே. அதுக்கு அடியில் மணலோ ஒன்றுமே வேண்டாம் சார், ஒன்றுமே வேண்டாங்க. நீங்கள் அந்த பிள்ளையை பாருங்க, அதுக்கப்புறம் கேளுங்க. நீ ஓகே, இது ஒரு அருமையான ஒரு இது சொல்லியிருக்காரு ஐயா. அவருடைய அனுபவத்தில் கிட்ட இவ்வளோ கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்கள் அனுபவத்தில் சொல்கிறாருங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், 3x3 ஒரு கையளவுன்னா 1/2 கிலோ 200 கிராம் வருங்க. 200 கிராம் வேப்ப முன்னாக்கு போடணும், போட்டு நடவு பண்ணிட்டா போதும். அந்த மண்ணையும் எடுத்து மூடு மண்ணா போட்டுற வேண்டியதான். அந்த கால அளவுக்கு மேலேங்க 2 இன்ச் மூடும்போது கரெக்டாக மட்டத்தில் நிற்குங்க. சரி, மறுபடியும் 3வது மாதம் 1/2 கை வேப்ப முன்னாக்கு போட்டு தூவி விட்டு சரிங்க. எதுக்குனாங்க, அந்த குருத்து புழு விழுகாதுங்க. இது வந்து மரம் மேலே வர வரைக்கும் வேப்ப முன்னாக்கு தவிர வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாங்க. வேப்ப முன்னாக்கு மட்டும் 3 மாதத்துக்கு இருக்க 1/2 கை மேலே வீசி விட்டா சரிங்க. அந்த கசப்புக்கு அந்த குருத்து புழு விழுகாதுங்க. சரிங்க. இதுக்கு தண்ணி எப்படிங்க, திறந்த வெளி பாசனம் தான் சொல்லியிருக்கேன், மடப்பாசனம் சொல்லியிருக்கீங்க, மடப்பாசனத்தில் எத்தனை நாள் ஒரு இடைவெளியில் கொடுக்கலாம் உயிர் தண்ணியிலேருந்து சொல்லுங்கள் சார்? உயிர் தண்ணியிலேருந்து கணக்கு போட்டாங்க, மடப்பாசனமாக இருந்தால் வாரத்தில் 2 தண்ணி கம்பல்சரியாக கொடுக்கணுங்க சார். சில பேர் இந்த மாதிரி ஓசில் வந்து ட்ரிப் பண்ணிங்க அப்படியே டேப்பில் கொடுப்பாங்க, ட்ரென்சிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தண்ணி நிறையா கிடந்தால் வாரத்தில் 3 வாட்டியும் கொடுக்கல, 2 வாட்டியாவது விடணுங்க. கடைசிக்கு தண்ணியே இல்லைங்கிற பட்சத்துக்கு 6 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதுங்க சார். வாரத்துக்கு ஒன்று கொடுத்தா போதும் தண்ணியே சுத்தம் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? அவனை ஒரு தண்ணி கொடுக்குறத ஒரு குடியானம் பெரிய இதாக இருக்கு. வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தாவே உயிரை வச்சுட்டு இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறதுங்க, தண்ணி இடம் தான் அன்னாடுமே கொடுக்கலாங்க. இப்போ நம்மளதெல்லாம் அன்னாடுமே வேண்டாங்க பாஞ்சிட்டு கிடக்குதுங்க. சரிங்க. இந்த மரப்பயிர்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுத்தா வந்து வேர் வழியாக நிறைய நோய் வந்துடும், வேர் தாக்கம் வந்துடும்ன்றாங்க. தென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். தென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மரம் நல்லா வரும், சரிங்களா? 2வது வந்து இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தா வண்டுக்கு நிறைய உற்பத்தி ஆகிடுச்சு. நம்ம ஏரியாவில் வண்டு இல்லைங்க. இப்போ நிறையா வந்து கேரளாவில் பார்த்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பூச்சி ஒன்று உருவாகி சுத்தமாகவே மரத்தில் முடிச்சு போட்டுதுங்க. நம்ம ஏரியாவில் அதெல்லாம் இல்லை. அதுலேயும் இந்த ரகத்தை கூட விஸ்குன்னு சாடுறதில்ல சார், அந்த மாதிரி ரகது. இதே டிஜே பாம்பில் அன்னாடு தின்ட்டு கிடக்குது அந்த மாதிரி. சரி சரிங்க. இப்போ தென்னையில் வந்து பராமரிப்பு பாதுகாப்புனா என்னென்ன விஷயங்களை என்னென்ன மாதங்களை சரியாக கவனிக்கணும் சார்? தென்னையை பொறுத்தளவு வந்து மெயின் தண்ணி. தென்னை மரம் ஒரு 2 ஆண்டுக்கு ஒரு 1.5 வருஷத்தை மினிமம் ஒரு 1.5 வருஷத்துக்கு வேப்ப முன்னா கொடுத்துட்டு இருந்தாலே போதுங்க. வேப்பம் புண்ணாக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க வேப்ப முன்னா கொடுத்துட்டு இருந்தாலே போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். இந்த வண்டு உழுகிறது, குருத்து புழு உழுகிறது இதெல்லாம் வராதுங்க. மேலே போய் உங்களுக்கு தலை ஓலை வேணும் குறுத்த அரை மட்டை தின்னு போட்டுதுன்னா அது நோ ப்ராப்ளம்ங்க, அடுத்த குறுத்து வந்துடுமுங்க. இது விழுகாமல் கொண்டு வரக்கு ஒன்றும் வேப்ப முன்னாக்கு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. இப்போ சரியாக 3 வருஷத்தில் வந்து நம்ம பாலை வெடிக்க ஆரம்பிச்சிருங்க, காய்கள் பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் என்ன மாதிரி பயிர் பாதுகாப்பு முறை தென்னை மரத்துக்கு என்ன கவனிப்பு பண்ணணுங்க? அப்படி கேளுங்க, நல்ல சாண எருவு பழைய எருவு இருந்துங்க. அது கூடங்க இந்த சூடோமோனோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. சூடோமோனோஸ் மிக்சிங் போட்டு ஒவ்வொரு தென்னை மரத்துக்கு நல்ல பழைய சாணி எருவுகளை கொடுத்தீங்கன்னா நல்லா பாலை ஊக்கமாக வெடிக்குமுங்க. ஊக்கமாக வெடித்து 1st வாழை 2வது வாழை பொய்ப்பாளைய போங்க, 3வது வாழையில் ஒரு 10-15 பிஞ்சு நிற்குங்க.
நாலாவது பாலம் அஞ்சாவது பாலம் வரும்போது அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே 5வது பாலம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து காப்பு ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்மளுக்கு காப்பு ஓயாமல் கொண்டு வரணும் அப்படின்னாங்க. கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் சாணருவு கொடுத்துட்டே இருக்கணுங்க. வேப்ப முன்னாக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு வசதி இருந்தால் வேப்ப முன்னாக்கும் கொடுக்கலாங்க. துறைச்சி ஈல்டு குறையாமல் எடுத்துட்டுக்கலாங்க. குளிர்காலத்தில் என்ன ஈல்டு எடுக்கிறோமோ அதையே வெய்ய காலத்துலேயும் அதே ஈல்டு எடுக்கலாங்க. சரிங்க, இப்போ ஒரு மரத்துக்கு வந்து என்ன அளவு வீதம் சாணம் எருவும் சூடா மனசும் கலந்து கொடுக்கணும் சார்? ஒரு மரத்துக்கு வந்துங்க மினிமம் வந்து ஒரு 5 வருஷத்து மரம்னு வைங்க, 10 கிலோ எருவுங்க. அப்போ 100 மரத்துக்கு 1 கிலோ 1 லிட்டர் சூடா மனசு 100 மரத்துக்குங்க கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேரழுகள், ஊசி வண்டு, ரெண்டாவது வந்து பிஞ்சு உதறது இதெல்லாம் இருக்காதுங்க சூடோமோனஸ் கடந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால். இப்போ தென்னை மரத்தில் என்னென்ன நோய்கள் தாக்கும்? நம்ம தோட்டத்தில் இவ்வளோ வருஷங்களாக நீங்கள் தென்னையை பார்த்துட்ருக்கீங்க, தென்னையில் பரவலாக குட்டை நட்டைக்கு என்னென்ன நோய்கள் வரும் சார்? இது வரைக்கும் பெரிய ஒரு நோயில் நம்ம தென்னை மரத்தில் வந்தது இல்லைங்க சார். அந்த வெள்ளை ஈ பூச்சி இனி மேலே ஸ்டார்ட் ஆகுங்க, கோடை ஸ்டார்ட் ஆனது அதுவும் போயிருமுங்க. சரிங்க, வேறு இந்த குருத்தலைகள், அந்த மட்டை ஒடிதல், இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ காண்டாமிருக வண்டெல்லாம் வந்துடுது, அது நம்ம இதுக்கு வாரது இல்லைங்க சார். காண்டாமிருக வண்டி இதில் வரது இல்லைங்க. இனிப்பு அதிக, இனிப்பு சத்து அதிகமாக உள்ளது டிஜே பாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் காண்டாமிருக வண்டி கட்டாயம் இறங்குமுங்க. சரிங்க, அதில் இறங்கியது இருங்க. இனிப்பு அதில் வந்து அதிகம், அந்தளவுக்கும் இனிப்பு ஆகாதுங்க. சரிங்க, தண்ணி வந்து இப்போ அது குடிச்சதுன்னா சக்கரை தண்ணி மாதிரி இருக்குங்க. இது இளநீர்னா இளநீர் தண்ணி மாதிரி இருக்குங்க. ஓகே, இதுலெல்லாம் காண்டாமிருக வண்டி இது வரைக்கும் இறங்கினதே இல்லை. தள்ளிப்பூச்சி தாக்கம், அந்த இந்த இப்போ வெள்ளை தாக்கம் வந்து இருக்கு. வெள்ளை வந்து எப்போ வருங்கன்னா மார்ச் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுங்க. மார்ச், ஏப்ரல், மே மாதம் கூட ஸ்டார்ட் ஆனதுமே ஜூனில் அது பூரா காலி ஆயிருங்க. ஓ, அதான் மீறிக்கு நீங்களுக்கு வெள்ளை பூச்சி இருக்குதுன்னு வைங்க, மரத்தடியை மட்டைகளை போட்டு பச்சை இலைகளை போட்டு புகை போட்டு விட்டிங்கன்னா அந்த வெள்ளைச்சி வெள்ளைப்பூச்சி பூரா பட்டு வெளியே போயிருங்க. இந்த தென்னை மரத்தில் பொறுத்த வரைக்கும் வட்டப்பாத்தியில் வைக்கிறது சிறப்பானதுங்களா? இப்போ நார்மலாக வந்து வாய்க்கா பண்ணி தண்ணி சார், நார்மலாக வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் நார்மலாக வாய்க்காலில் வச்சாலே போதுங்க. 4 ஆண்டுக்கு அப்புறங்க வட்டப்பாத்தி அடிச்சிடணும். தண்ணி கிடந்தனா வட்டப்பாத்தி தேவையில்லைங்க. இப்போ விவசாய பூமின்னு வைங்க, சரியில்லை, வட்டப்பாத்தி தேவையில்லை. தோப்பாக பண்ணும்போது கட்டாயம் வட்டப்பாத்தி அடிக்கிறது நல்லது. வட்டப்பாத்தி அடிக்கணும்னா என்ன என்ன அளவு முறையில்? குறைஞ்சதுங்க மரத்துலேருந்து இந்தெல்லாம் 3 அடி, இந்தெல்லாம் 3 அடி, எந்த பக்கம் எடுத்தாலும் மரத்துலேருந்து 3 அடிங்க, 6 அடி இது வரணுங்க. 6 அடி விட்டம் வந்தால் தான் உங்களுக்கு ரவுண்டில் தண்ணி பாயுமுங்க. தண்ணி வசதி வேணுன்னா தன்னை போலவே தோப்பில் நிறைய கூட்டாலும் இதை விட சவரிங்க, ஒன்றா ஈல்டு நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஆனால் ஒன்றுங்க, தென்னந்தோப்பு பொறுத்த அளவுக்குங்க 1 வருஷம் விட்டு 1 வருஷம் சட்டி கலப்பையோ ஹைட்ராலிக் கலப்பையோ போட்டுங்க, மரத்துலேருந்து 3 அடி தள்ளி வேர்களை பூரா கட்டாகிற அளவுக்கு உழவு ஓட்டணுங்க. சரிங்க, சில வேர் அதை செய்கிறது இல்லைங்க. சரிங்க, புது வேர் வரும்போது ஈல்டு நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா டிப்தூர் DxT அப்படின்ற குட்டை நெட்டை தென்னை மரத்தை பற்றி ஐயா சொல்லியிருக்காரு. இவர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அகண்டு விரிஞ்ச மரங்களாக இருக்குது, நாட்டு ரக மரங்கள் மாதிரியே இருக்குது. இலை, அதாவது வந்து இளநீக்காயாக இருந்தாலும் கொப்பரைக்காயாகவும் ரெண்டும் பயன்படுத்தலாம் இந்த மரத்தில். இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் விவசாயத்துக்கு நன்றி. அப்புறம் எங்கள் படிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா எப்போல்லாம் நாங்கள் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்கள் விவசாய நண்பர்களுக்கு நம்ம சேனல் பற்றின விஷயங்களையும் நம்ம சேனலில் வர செய்திகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து வளரலாம் இல்லையா? அதுக்காக தான் நன்றிங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களையெல்லாம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.